ஓம் நம சிவாய. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 1/2/2023 தை மாதம் 18 நாள் புதன்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மிருக சீரிஷ நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் 1:45 வரையிலும், துலா ராசி நேயர்களும் அதன் பின்னாக விருச்சக ராசி நேயர்களும், அதாவது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் சற்றே நிதானத்தன்மையை எந்த செயல் செய்தாலும் அவற்றில் மேற்கொள்வது நல்ல சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் 12:00 to 1:30 வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் 7:30 to 9:00 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, ஏதேனும் சுப நிகழ்வுகள் செய்வதாயின் அவற்றை செய்வதற்கான சுப ஓரைகள்னு சொல்லக்கூடிய சுப நேரங்களாக அமைவது காலை வேளையை பொறுத்தமட்டிலும் 9:00 to 10:00 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 4:30 to 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால், நாளைய தினம் ஏகாதசி திருநாள், பெருமாள் வழிபாடு, இறைவன் வெங்கடாச்சலபதியை வழிபடுவதற்கு உகந்த நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சர்வ விதமான சுப நிகழ்வுகளையும் செய்வதற்கான முகூர்த்த நாள் என்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அத்துணை விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தாராளமாக முன்னின்று செய்வதற்கு நாளைய தினம் உகந்த தினம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் கையில் தன வரவுதனை வழங்குகின்ற ஒரு நல்ல தனயோக நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல மேன்மையும் ஏற்படும். இல்லத்து அரசிகளை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பொருட்சேர்க்கையில் அதிக கவனம் செலுத்துகின்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. அதே வேளையில் நாளைய தினம் மேசராசி நேயர்கள் கொஞ்சம் எடுத்த விஷயம் அனைத்திலும் வேக வேகமான பேச்சுக்களையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடுகின்ற ஒரு தன்மையையும் கொள்வீர்கள். ஆக முடிந்த வரையிலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் வாக்கு கொடுப்பதையும் நாளைய தினம் தவிர்ப்பது நல்ல மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த செயல் செய்யினும் அதில் அதீத வேகத்தை உடையவர்களாகவே நீங்கள் நாளைய தினம் அமைவீர்கள். ஆக முடிந்த வரையிலும் ரிஷபராசி நேயர்களே, எச்செயல் செய்தாலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். அதிக கோவப்படுவது உங்களுடைய உடல் நலனை பாதித்த பிறகே எதிரிருப்பவரை தாக்கும் என்பதனை உணர்ந்து கோவப்படுவதை நாளைய தினம் கைவிடுவது சாலச் சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம், சிறு சண்டைகளுக்கு பிறகு நல்ல பெரும் அந்யோன்யம் ஏற்படுகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாகவும், கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய உயரங்களையோ மேன்மைகளையோ வழங்குகின்ற நாள் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் நாளைய தினம் முழுக்கவும் செலவுகளையும் அலைச்சல்களையும் அதிக அளவு ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் தேவையில்லாத செயல்பாடுகளில் போயிட்டு மூக்க நுழைக்கிறது. அடுத்தவங்களோடு சேர்ந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தேவையில்லாமல் சிக்கலில் போய் சிக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிக மிக அவசியமானது. என்னதாங்க செய்கிறது நாளைய தினம்? அனாவசியமான அல்லது அத்தியாவசியமற்ற எந்த ஒரு செயலிலும் தலையிடாமல் இருப்பது நாளைய தினம் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். கடகம், கடக நண்பர்களை பொறுத்தமட்டிலும் நாளைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லாபங்கள் அதிக அளவு ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆகச்சிறந்த லாபத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். உடல் நலனில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு உன்னத நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. முழுக்க தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள்.
உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியோ அல்லது சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான அமைப்புகள் நாளைய தினம் கடகராசி நேயர்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற மேன்மை மிகுந்த நாள் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் கிடையாது. புதிய வேலைவாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த முயற்சிகளில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை விட மேம்பட்டவர் என்கின்ற ஒரு உயர் அதிகாரியின் பாராட்டுதல்களை பெறுகின்ற, உங்களுடைய உத்தியோகம் அங்கீகாரத்தை பெறுகின்ற ஒரு நல்ல தினமாகவே நாளைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. கௌரவமும் தன்னம்பிக்கையும் மேலோங்குகின்ற நாளாகவும், எதிலும் துணிச்சலாக இறங்கி ஒரு காரியத்தில் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் நாளைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொலைதூர பயணங்கள், தொலைதூரங்களில் இருக்கின்ற திவ்ய ஸ்தலங்கள் போன்ற புனித ஸ்தலங்களை தரிசனம் செய்வது, பாத யாத்திரை செய்வது, நேற்றுக் கடன்களை செலுத்துவது, இந்த மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களில் உங்களுடைய எண்ணத்தையும் கவனத்தையும் செயல்பாடுகளையும் ஈடுபடுத்தி நீங்கள் செயல்படுகின்ற நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சிறு சிறு வில்லங்கங்கள் எழுந்து அதன் பிறகாக உங்களுக்கு சாதகமாக அவை முடிவாகின்ற ஒரு நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தகப்பனாரினுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். துலாம். துலா ராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆகச் சிறந்த வகையில் கவனத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு மேன்மைகளையோ மகிழ்ச்சியோ சிறப்பான அம்சங்களையோ ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக சர்வநிச்சயமாக நாளைய தினம் இல்லை. அனைத்திலும் சர்வத்திலும் கவனமாகவும் நிதானத்தன்மையையும் மேற்கொள்ள வேண்டிய நாள் நாளைய நாள் என்பதனை நீங்கள் மனதில் வச்சுக்கணுங்க. என்ன நாளைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சந்திர சேர்க்கை, சந்திராஷ்டமம் ஒரு புறம், உங்களுக்கு எட்டிலே செவ்வாயும் அமைகின்றார். தேவையில்லாத இடங்களில் நான் முன்னுக்கு நின்ன என்ன சொல்லுது, அதில் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் நாளைய தினம் நீங்கள் அதில் தலையிட்டு அடி வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்த்து கொள்வது சாலச்சிறந்தது. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமானது. பருவ வயது நண்பர்கள் அதாவது இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது உங்களுக்கும் மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் எதிலும் துணிவும் நல்ல தைரியமும் ஏற்படுகின்ற நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருக்கும், அது உங்களுடைய அந்யோன்யத்தையும் பெருக்கும். விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் மனைவியின் மனதில் மகராசனாக இடம் பிடிக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே நாளைய நாள் விருச்சகராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச் சிறந்த நாள் நாளைய நாள். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் தாராளமாக நாளைய தினம் முயற்சிக்கலாம். அந்த வேலை வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் நாளைய தினம் அங்கீகாரம் கிடைக்காதுங்க. உடன் அட்டமாதிபதியின் நினைவில் செவ்வாய் இருக்கின்றார். ஆக முடிந்த வரையிலும் மெத்தன போக்கு இல்லாமல் நீங்கள் கெட்ட பேர் எடுக்காமல் நாளைக்கு வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே பெரிய விஷயம். அதேபோல் உடல் நலத்தில் தொந்தரவும் சிறு சிறு பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவே நாளைய நாள் அமைய இருக்கின்றது என்பதனால் முடிந்த வரையிலும் உங்களுடைய உத்தியோகம் உடல் நலன் இது இரண்டிலும் சற்று கவனத்தை கூடுதலாக செலுத்துவது உங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காதல் வெற்றி பெறுகின்ற நாள். பிடித்தவர்களையே என்ன சொல்வது, கைபிடிப்பதற்கான ஒரு உறுதி அமைப்பு கிடைக்கின்ற அல்லது வீட்டில் அதற்கான சம்மதம் கிடைக்கின்ற மிக உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாளாகவோ
அல்லது உங்களுடைய குழந்தைகளின் மிக அற்புதமான செயல்பாட்டை கண்டு நீங்கள் மகிழ்வுறுகின்ற நல்ல நாளாகவோ நாளைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அதேபோல் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர நல் உறவும், நீங்கள் 1008 சண்டை போட்டாலும் வெளியிடங்களில் என் கணவர்னு உங்கள் மனைவி உங்களை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம், கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொத்து பத்து சேர்க்கை, ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு பொருட்சேர்க்கை தனை அதிகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த செயல் செய்தாலும் நாளைய தினம் அதில் ஒரு முதலீட்டையோ அல்லது லாபத்தையோ நீங்கள் எதிர்பார்த்துதான் ஒரு செயலில் ஈடுபடுவீர்கள். அதற்கான முதலீடுகளையே நாளைய தினம் செய்வீர்கள். பழைய வீடுகள் அப்படி பெண்டிங்கில் விட்டு போனது, கட்ட ஆரம்பிச்சு அப்படி பாதையில் நின்னது, இதெல்லாம் மீண்டும் எடுத்து அந்த ரீஒர்க்னு சொல்லக்கூடிய மறுவேலைப்பாடுகள் செய்து அதனை மேம்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக, அதற்கான ஆரம்பங்கள் அமைகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. உடல் நலனில் இருந்து வந்த தேக்க நிலைகளும் ஆரோக்கியமற்ற தன்மைகளும் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மீனம், மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர் பயணங்களும் புதிய இடமாற்றங்களும் ஏற்படுகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதர வழியிலிருந்து சிறு சிறு உதவிகள் கிடைக்கின்ற நாள். பூர்வீக சொத்துக்களுக்கான உங்களுடைய முயற்சிகள் நல்ல மேன்மையை எட்டி பிடிக்கும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, இனி நாம் இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திற்கு நாம் எதை பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் தொழில் அமைப்புகளை பற்றி பேச இருக்கின்றோம். எந்தெந்த தொழில் யார் யாருக்கு சிறப்பு என்கின்ற வகையில் பேசலாம். அதன் முதல் அமைப்பாக தொழில் செய்கிறது அப்புறம் இருக்கட்டும்ங்க, யாருக்கு முதல்ல தொழில் செய்கிறதுக்கான யோகம் உண்டு என்பதனை இன்றைய தினம் நாம் ஜோதிட தகவலாக பார்க்கலாம். 1000 பேர் ஆசைப்படலாங்க தொழில் செய்யலாம்னு, அதில் 500 பேர் உண்மையிலேயே தொழிலையும் செய்யலாம், ஆனால் அதில் ஒரு 10 பேர் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்களுடைய சுற்றுப்புறத்தை உற்று நோக்கினாலே தெரியும், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் எப்படா இந்த தொழிலை விட்டு ஓடுவோம் அப்படிங்கிற நிலமையில தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வண்டியை ஆல்ரெடி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக தொழில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடையணும். தொழில் நம்ம எதுக்கு பண்ணுறோம், தான தர்மத்துக்கு பண்ணுறோம் இல்லை பேரெடுக்கிறதுக்குன்னு பண்ணுறோம், எல்லாமே சம்பாதிக்கிறதுக்காக தான். அந்த சம்பாதனைக்கான அமைப்பு இல்லாத போது தொழில் செய்வது என்பது முட்டாள்தனம் என்பதனை நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, அந்த வகையில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அது வந்து ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு, இது மட்டுமே இல்லை நிறைய விதிகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 ரூல்ஸை சொல்கிறேன். இந்த விதிகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக தொழில் செய்ய தயாராகலாம். அடிப்படையில் அந்த வகையில் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்து 10ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் வலுத்திருக்கணும். அது எந்த கிரகமா, நன்மை செய்கின்ற கிரகமோ தீமை செய்கின்ற கிரகமோ, ஏதேனும் ஒரு கிரகம் 10ல் இருந்தே தீரணும் இங்கே தொழில் செய்யணும் அப்படின்னா, இல்லைன்னா 10 பார்த்தே தீரணும். 10ஆம் அதிபதியோ சனி சூரியனோ, தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் பலம் இழக்காமல், அதாவது நீச நிலையை அடையாமலோ கிரகணம் அஸ்தங்கம் அடையாமலோ சனியும் சூரியனும் வலுத்து 10ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தாலே ஒரு ஜாதகர் அடிப்படையில் தொழில் செய்கிறதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் 2ஆம் இடமும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். ஏன், தொழில் இப்போ தான் சொன்னேன், நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக தொழில் யாரும் பண்ணுறது இல்லைங்க, சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறோம். ஆக அந்த வகையில் 2ஆம் இடத்துல ஒரு நல்ல வலுவான கிரகம் அமைந்து 2 10ஆம் இடங்கள் வலுத்து சூரியனும் சனியும் வலுத்து லக்னாதிபதி வலுத்திருப்பாரானால் அவங்க தாராளமாக தொழில் செய்யலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியாது, ஆனால் இந்த பதிவு வந்து யூடியூப்பில் நிச்சயமாக பதிவேற்றம் செய்யப்படுகின்றது, அதனால் அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு புரியும். நண்பர்களே, லக்ன நாயகனும் 2 10ஆம் இடங்களும் வலுபெற வேண்டியது மிக மிக அவசியமானது. இது வலுத்துருச்சுன்னா அடிப்படையில் ஒரு ஜாதகர் தாராளமாக தொழில் செய்வதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஜோதிட தகவலை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.